ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். திஸ் இஸ் ஏர்லைன்ஸ் டிவி அண்ட் வித் மீ கார்த்திக். இன்னைக்கு நம்ம சினிமா பேட்டியில் எந்த படத்தோட மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஎஸ் அமுதன் டைரக்ஷனில் தமிழ் படம் பார்ட் 2 வந்திருக்குது. அதாவது இவருக்கு இவரே அகில உலக சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி பேர் போட்டுக்கிட்டாரு. என்ன தான் பேர் போட்டாலும் நமக்கு சிரிப்பு தான் வரும். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இந்த படத்தில் வந்து கதையே கிடையாது. மற்ற படத்தோட கதையை தான் அவங்க வந்து கதையாக எடுத்துட்டுருக்காங்க. இந்த தான் கதையாக இருக்குமோ, படம் இங்கேயா கதை வருமா வராதாப்பா அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லா ஹீரோஸையுமே வந்து பக்காவாக செம்மையாக கலாய்ச்சிருக்கிறாங்க. அதாவது சிம்பிளாக ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா, நார்மல் பர்சன்ஸ்லாம் வந்து பயங்கர டென்ஷனாக இருப்பாங்க. சில பேர்லாம் ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கும், சில பேருக்கு பர்சனல் ப்ராப்ளம் இருக்கும். இதெல்லாம் எல்லாத்தையுமே மறந்துட்டு அந்த தியேட்டருக்கு போனோம் அப்படின்னா, அதாவது தமிழ் படம் பார்ட் 2 சிவாவோட படத்துக்கு போனோம் அப்படின்னா, எல்லாருமே அவங்களோட பிரச்சனையெல்லாம் மறந்து ஜாலியாக நிமிஷத்துக்கு நிமிஷம் சிரிச்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட படம் தான் தமிழ் படம் பார்ட் 2. சூப்பராக எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த படத்துடைய குறை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த படத்துக்கு இந்த சீன்ஸ்லாம் தேவையா அப்படின்ற மாதிரிலாம் சீன்ஸ்லாம் இருக்கும். இருந்தாலும் அதை மறைக்கிறதுக்காக அடுத்து வர சீன்ஸ்லாம் வந்து பயங்கரமாக கலாய்ச்சிருப்பாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, விஜய் ஃபேன் ஆகட்டும், ஏன் அஜித் ஃபேன்ஸ் ஆகட்டும், எல்லாருமே ஜாலியாக உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அட, நம்ம தலையை கலாய்க்கிறாங்கப்பா, அடரே நம்ம தளபதியை கலாய்க்கிறாங்கப்பா அப்படின்றது அந்த விஷயம் தெரியும். ஆனால் தெரிஞ்சாலும் எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி எல்லாம் மறந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட படம் தான் இது. நம்ம நார்மலாக படம் பார்த்துட்டு இருப்போம். சாதாரண படங்கள்லாம் பார்க்கும்போது விறுவிறுப்பாக சீன்ஸ்லாம் போயிட்டுருக்கோம். அடுத்த சீன் இந்த வருமா, அடுத்த சீன் அந்த சீன் வருமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போட பார்ப்போம். ஆனால் நம்ம சிவா படத்தில் என்ன அப்படின்னா, அடுத்த வர சீன் நம்ம யாரை கலாய்க்க போகிறாரு, ஒருவேளை இந்த ஹீரோ கலாய்ப்பாரோ, ஒருவேளை அந்த ஹீரோ கலாய்ப்பாரோ அப்படின்ற ஒரு ஆர்வம் தான் அதிகமாக இருந்துகிட்ருக்கு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தமிழ் படங்களில் மட்டும் தான் கலாய்ச்சிருக்காருன்னு பார்த்தா, தமிழ் படத்தையும் தாண்டி பாலிவுட் ரேஞ்சில் போயிட்டாங்க. நம்ம சிவா தமிழ் படங்களில் தான் கலாய்ச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தமிழ் படங்களையும் தாண்டி நம்ம தலைவர் வந்து ஹாலிவுட் ரேஞ்சில் போயிட்டாரு. ஏன்னா டெர்மினேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கும் ஹாலிவுட்டில், அந்த படத்தெல்லாம் வச்சு செம்மையாக கலாய்ச்சிருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா, இன்னும் நம்ம என்ன சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஏன்னா அவ்வளோ ஒரு ஜாலியான ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு மூவி. இந்த படத்தோடைய ஹார்ட் டைரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து அடைய படத்தை வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அப்படி ஒத்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த இடத்துல இது வச்சிருக்காங்களா, அந்த இடத்துல அது வச்சிருக்காங்களா அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம நார்மலான படத்தெல்லாம் வந்து நம்மளுடைய தமிழ் சேனல்ஸோட நியூஸ் தான் வந்து அதிகமாக வரும். அதாவது இந்த பேட்டி எடுக்கும்போதெல்லாம் சன் நியூஸ் வரும், ஜெயா நியூஸ் வரும், அந்த மாதிரிலாம் நியூஸ் சேனலோட லோகோ தான் வச்சுருப்பாங்க. அதையும் தாண்டி நம்ம தலைவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, டிஸ்கவரி ஸ்டார் மூவிஸ் அந்த ரேஞ்சுக்கு போயிட்டாரு. அதெல்லாம் பார்க்கும்போதே சிரிப்பாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம படம் ஓப்பனிங்லேயே பாம் தான் வச்சு எல்லா படத்தையும் கொள்வாங்க. ஆனால் நம்ம தலைவர் அதையும் தாண்டி ரெட்மி மொபைல் வச்சு ஆளை காலி பண்ணுறாங்க. அப்படிதான் இருக்குது. அப்படியே நம்ம அங்கே வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்க கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்தோட ஹீரோயின்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க. ஆனால் ஒரு ஹீரோயின் ஃபஸ்ட் இதில் இறந்து போயிடுறாங்க. அதான் சொல்லியிருந்தேன் இல்லையா, எப்படி இறந்து போகிறாங்கன்றதை நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஆனால் இறந்து போகிற சீன்ஸை கூட அவங்க ஜாலியாக தான் எடுத்துருக்கிறாங்க. இன்னொரு ஹீரோயின் பண்ணியிருக்காங்க ஐஸ்வர்யா மேனன், அவங்களுக்கு கொடுத்துருக்க கேரக்டர் பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த படத்தில் அவங்களுக்கு இப்படி தான் ஒரு கேரக்டர் இருக்கணும் அப்படின்னா, அந்த கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அந்த படத்தில் வில்லன் யார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும். ஒருவேளை இவராக இருக்குமோ அவராக இருக்குமோ அப்படின்ற அளவுக்கு நம்மளே எதிர்பார்க்க வச்சுருப்பாங்க. ஆனால் கடைசியில் யார் வில்லன் பார்த்தீங்கன்னா, நம்ம காமெடி ஆக்டர் சதீஷ் தான் அதில் வில்லனாக இருக்காரு. அவருக்கு அதில் கேரக்டர் பேர் பார்த்தா பி அப்படின்றது அவரோட பேர், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அந்த கேரக்டரில் அவர் நடிச்சிருப்பாரு, சூப்பராக நடிச்சிருக்காரு. இப்போ வரப்போகிற படங்கள் எல்லாத்துலையுமே அழகாக நடிச்சு வர்றாரு. அவருக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஓகே, இந்த படத்துடைய சாங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தமிழ் படம் பார்ட் 1 பார்த்துருப்போம் இல்லையா, அந்த நாக்குமுக்கா சாங் அண்டு சூறாவளி, அந்த சாங்லாம் வந்து பயங்கர ஹிட் ஆனிச்சு. அந்த படத்துலேயும் தேடி தான் போட்டிருப்பாங்க, எல்லா படத்தோடைய கலவையாக தான் இருக்கும். இந்த படத்துலேயும் அந்த மாதிரி தான் சாங்ஸ் எடுத்திருக்காங்க. பட் ஆனால் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம். தமிழ் படம் பார்ட் 2 அதுலேயும் அந்த அளவுக்கு தான் சுத்தமாக இல்லை. ஏன்னா அப்படி தான், அதுதான் உண்மை. ஏன்னா நம்ம படம் பார்த்துட்டு இருக்கும் போதே சில பேர்லாம் பாட்டு வரும்போது ஐயோ வேணாம் அப்படின்னு சொல்லி ஏஞ்சி போகிற அளவுக்கு சாங்ஸ்லாம் இருக்குது. இருந்தாலும் இந்த சாங்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த படத்தில் என்ன குறைகள் அப்படின்னா, ஒரு சில இடத்துலலாம் வந்து ஒரு போராக போகுது, அண்ட் சாங் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா ஒரு குறைகள் இருக்குது. மற்றபடி ஹெட்லைன்ஸ் டிவி சார்பாக இந்த படத்துக்கு எவ்வளோ ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா, 5.3 கொடுக்கலாம் இந்த படத்துக்கு, அதான் ரேட்டிங்ஸ். எனிவே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ட்ரை அப்படி சொல்லி ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த மூவி ரிவ்யூவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டேக் கேர், டாடா, பாய்.